வாழ்க வளமுடன். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் இது. காம்பவுண்ட் ஏ ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் ட்ரை புரோமைட் கிவ் காம்பவுண்ட் சி. சி ரியாக்ட் வித் மெக்னீசியம் புரோமைட் கிவ்ஸ் கிரிக்னால் ரியேஜன்ட். அஸ் அ சேம் ஏ காம்பவுண்ட் ரியாக்ட் வித் சோடியம் டைக்ரோமேட் வித் ஆசிட் கிவ்ஸ் அ காம்பவுண்ட் பி. இப்போ அந்த கிரிக்னால் ரியேஜண்டும் பிங்கிற காம்பவுண்டும் ரியாக்ட் ஆகி டிங்கிற ஒரு காம்பவுண்டு கொடுக்குது. அப்ப அந்த டிங்கிற காம்பவுண்டோட நேம் கொடுத்துருக்காங்க 3.4 டைமெத்தில் 3 ஹெக்ஸனால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த காம்பவுண்ட கொடுத்தா அப்ப அந்த ஏங்கிற காம்பவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ அப்படிங்கிற காம்பவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்சரை வச்சு அந்த இனிஷியல் காம்பவுண்ட் என்ன கண்டுபிடிச்சிட முடியும். பாருங்க என்ன இருக்கு, 3.4 டைமெத்தில் 3 ஹெக்ஸனால். ஹெக்ஸனால்னா ஹெக்ஸீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கார்பன் இருக்குமா, 6 கார்பன் இருக்கும். 3.4ல டைமெத்தில் கார்பன் நம்பர் 1, 2, 3. 3ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, 4ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. 3 ஹெக்ஸனால்ங்கிறதுனால தேர்ட் கார்பன்ல ஒரு OH குரூப் இருக்கு. அப்ப ஃபில் பண்ணீங்கன்னா CH3, CH2, CH2, CH3. இது என்ன ஆல்கஹால் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெர்சரி ஆல்கஹால், டெர்சரி ஆல்கஹால். இதுல உள்ள நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா டைட் செயின்ல 6 கார்பன் இருக்கு, பேண்ட் செயின்ல 2 கார்பன் இருக்கு. அப்ப 8 கார்பன் இதுல இருக்கு. அப்ப உங்களுக்கு டெர்சரி ஆல்கஹால் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்னால் ரியேஜன்ட் ரியாக்ட் வித் கீட்டோனோட ரியாக்ட் பண்ணணும். அப்ப பி இஸ் கீட்டோனா இருக்கணும். பி இஸ் என்னவா இருக்கணும், கீட்டோனா இருக்கணும். அப்ப பி ஹீட்டோனா இருக்கணும்னா ஏ ஆசிடோட ரியாக்ட் பண்ணி ஹீட்டோனா தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ என்னவா இருக்கணும்னா ஏ இஸ் செகண்டரி ஆல்கஹாலா இருக்கணும். ஏ இஸ் செகண்டரி ஆல்கஹாலா இருக்கணும். ஒரு செகண்டரி ஆல்கஹால ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டோன் கிடைச்சிருக்கும். அப்ப ஏ வந்து செகண்டரி ஆல்கஹாலா இருக்கணும். அப்ப எதெல்லாம் ஏயா இருக்கும் அப்படின்னு பாருங்க, எது செகண்டரி ஆல்கஹால், இந்த ஆப்ஷன் செகண்டரி ஆல்கஹால் தான், இது பிரைமரி ஆல்கஹால். அப்ப கண்டிப்பா பி ஆஸ் அன் ஆன்சர் இல்ல. சி பாருங்க, இது செகண்டரி ஆல்கஹால் தான். டி ஆப்ஷன் பாருங்க, இதுவும் செகண்டரி ஆல்கஹால் தான். அப்ப இந்த த்ரீமே செகண்டரி ஆல்கஹாலா இருக்கு. அப்ப எது கரெக்டான ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ல 8 கார்பன் இருக்கு. இப்ப இதை பொறுத்த மட்டும் இனிஷியல் காம்பவுண்ட்ல கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2, கார்பன் நம்பர் 3, கார்பன் நம்பர் 4. அப்ப இனிஷியல் காம்பவுண்ட்ல 4 கார்பன் இருந்தா இது கிரிக்னால் ரியேஜன்ட் ரியாக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த கிரிக்னால் ரியேஜன்ட்டும் BBr3 சி கொடுக்கும். சி வந்து மெக்னீசியம் புரோமைட் ரியாக்ட் பண்ணி கிரிக்னால் ரியேஜன்ட் கொடுக்கும். அதுலயும் 4 கார்பன் தான் இருக்கும். அப்ப ஹீட்டோன்ல எவ்வளவு கார்பன் இருக்கு பாருங்க. அப்ப இதுல 4 கார்பன், இதுல 4 கார்பன். அப்ப ஹீட்டோன்ல எவ்வளவு 4 கார்பன் தான் இருக்கும். அப்ப ப்ராடக்ட்ல 8 கார்பன் இருக்கும். அப்ப எது சரியான ஆன்சரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சரா இருக்கும். சி சரியான ஆன்சர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எவ்வளவு கார்பன் இருக்கு பாருங்க, கார்பன் நம்பர் 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்கு. அப்ப இனிஷியல் காம்பவுண்ட்லயும் 5 கார்பன் இருக்கு அப்படின்னு சொன்னா கிடைக்கிற ப்ராடக்ட்ல 10 கார்பன் வரணும், ஆனா இங்க 8 கார்பன் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் சி இல்ல. ஆன்சர் டி பாருங்க, கார்பன் நம்பர் 1, 2, 3, 4, 5. அப்ப 5 + 5 10 இருக்கணும், 10 இல்ல 8 கார்பன் தான் இருக்கு. அப்ப டியும் ஆன்சர் இல்ல. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்தலாம் ஏ அப்படிங்கிற காம்பவுண்ட் இந்த ஃபைனல் ப்ராடக்ட் கொடுக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாஸ்பரஸ் ட்ரை புரோமைட் ஆட் பண்றோம். இது புரோமினேட்டிங் ஏஜென்ட். பாஸ்பரஸ் ட்ரை புரோமைட் இஸ் அ புரோமினேட்டிங் ஏஜென்ட். அப்ப OH பதிலா BR வந்துடும். OH பதிலா BR வந்துடும். இது மெக்னீசியம் புரோமைட் ஆட் பண்ணுங்க. அப்ப இது காம்பவுண்ட் ஏ. காம்பவுண்ட் ஏ PPr3யோட என்ன தரும் பாருங்க, சி தரும். இது மெக்னீசியம் புரோமைட் ஆட் பண்ண கிரிக்னால் ரியேஜன்ட் ஃபார்ம் ஆகும். கிரிக்னால் ரியேஜன்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து இந்த காம்பவுண்ட் ஏ எடுத்துட்டு பொட்டாசியம் சோடியம் டைக்ரோமேட், சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7 வித் H2SO4 ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கிற காம்பவுண்ட் என்னவா இருக்குன்னா ஹீட் ஆன் காம்பவுண்ட் கிடைச்சிருக்கும். எந்த ஒரு செகண்டரி ஆல்கஹால நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கனாலும் CHOH எப்படி மாறும்னா C++O மாறும், ஹீட் ஆனா மாறும். அப்ப இந்த காம்பவுண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா
காம்பவுண்ட் பி, இந்த காம்பவுண்ட் பியும் கிருக்னார் ரியேஜன் ஆட் பண்றீங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் மெக்னீசியம் இன்பிட்வீன் பாண்ட் உள்ள ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் அந்த கார்பன் கலெக்ட் பண்ணிட்டு எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்ப அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பனை கார்பன் வந்து அட்டாக் பண்ணும். அட் த சேம் டைம் பாண்ட் பிரேக் ஆகி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ ஆகி ஓ மைனஸ் ஆ மாறிடும். அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, என்ன குரூப் ஜாயின் ஆயிருச்சு, இங்க ஓ மைனஸ் ஆகும். இதை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த எம்ஜிபிஆர் வந்து ஓவோட ஜாயின் ஆயிரும், எம்ஜிபிஆர் வந்து இங்க ஜாயின் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆட் பண்ணணும்னா, H3O+ ஆட் பண்ணணும், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தேவசரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, H2O H+ ஆகும், OH- ஆகும், சேஞ்ச் ஆகுமா, இந்த H+ மட்டும் எடுத்து O கூட ஆட் பண்ணிருங்க, தேவசரி ஆல்கஹால் கிடைச்சிருக்கும். இந்த ஆல்கஹால் எடுத்து இந்த நேம் சரிதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்திரலாம். இது போன் லைன் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்கு. இந்த போன் லைன் ஸ்ட்ரக்சர் கொடுத்தது நார்மலா சேஞ்ச் பண்ணிக்கலாம், நார்மலா சைட் சேஞ்ச், நார்மலா கார்பன் செயினா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி எழுதலாம் பாருங்க, CH3 CH2 அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த கார்பன்ல OH இருக்கு, இதே கார்பன்ல CH3 இருக்கு, இதே கார்பன்ல OH இருக்கு, இதே கார்பன்ல CH3 இருக்கு, அடுத்த கார்பன் இதே கார்பன் என்ன இருக்கு பாருங்க, CH3 இதே கார்பன்ல CH3 அடுத்து வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா CH2 அடுத்து CH3. இந்த காம்பவுண்ட் நேம் கொடுத்து பாருங்க, கார்பன் நம்பர் 1, கார்பன் நம்பர் 2, கார்பன் நம்பர் 3, கார்பன் நம்பர் 4, கார்பன் நம்பர் 5, கார்பன் நம்பர் 6. இதுக்கு நேம் பண்ணீங்கன்னா பாருங்க, பிராஞ்சர் செயின் எந்தெந்த கார்பன்ல இருக்குன்னு பாருங்க, 3லயும் 4லயும் இருக்கு. அப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா, 3, 4 என்ன மெத்தில்னா டைமெத்தில், OH எங்க இருக்குன்னா தேர்ட் கார்பன்ல இருக்கு. அப்ப ரைட் சைடுல எவ்வளவு கார்பன் இருக்கு பாருங்க, 6 கார்பன் இருக்கு. அப்ப ஹெக்ஸேன், OH இருந்தா ஆல், அப்ப என்ன ஆல்னு பாருங்க, 3 ஹெக்ஸனால் 3 ஹெக்ஸனால் 3 ஹெக்ஸனால். இந்த ஃபைனல் காம்பவுண்ட் செக் பண்ணி பாருங்க, 3, 4 டைமெத்தில் 3 ஹெக்ஸனால். அப்ப இந்த காம்பவுண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கணும்னா இனிஷியல் காம்பவுண்டா நீங்க என்ன எடுத்துக்கணும், எந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்னா ஏ ஆப்ஷன் எடுத்துருக்கணும். இந்த க்வெஸ்சன் கரெக்டா உங்களுக்கு எழுத முடியணும்னா என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்கஹாலுடைய ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேட் பண்ணா ஆல்டிஹைட் வரும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேட் பண்ணா கீட்டோன் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து ஆல்கஹால் ரியாக்ட் வித் PPR3 அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து ஒரு அல்கஹாலைடு மெக்னீசியத்தோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அல்கஹாலை மெக்னீசியோட ரியாக்ட் ஆகி கிருக்னார் ரியேஜன் கிடைச்சிருக்கும் ஐடியா இருக்கணும். அடுத்து கிருக்னார் ரியேஜன் ஹீட்டோட ரியாக்ட் பண்ணா டெர்சரி ஆல்கஹால் கிடைக்குங்கிற ஐடியா இருந்திருக்கும். அந்த க்வெஸ்சன் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். வாழ்க வளமுடன்.